திண்மக் கழிவுகளினுடைய உலகளாவிய நிலை என்ற விடயம் தொடர்பாக இதுல சில விடயங்கள் போடப்பட்டிருக்குது. இப்ப நாம் இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள இலகுவாக சில விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில இந்த உலகளாவிய நிலை என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இதை பற்றிய ஒரு அறிமுகம், திண்மக்கழிவு பற்றிய ஒரு அறிமுகம். அடுத்தது திண்மக்கழிவுகள் வந்து தற்போதைய நிலையில வந்து எவ்வாறு இந்த கழிவுகளோட அளவு என்ன, அதனுடைய வகைகள் இருக்கு எங்கெங்க இருக்கு, திண்மக்கழிவுகள் தற்போதைய நிலையில கழிவுகளோட அளவு அவற்றுடைய வகைகள் என்னென்ன வகையான கழிவுகள் இருக்குது, என்னென்ன அளவில் இருக்குதுன்ற விஷயம். பிரதேச அடிப்படையில் அந்த கழிவுகளோட தன்மை, ஒவ்வொரு பிராந்தியம் பிரதேசம் ஒரு ரீதியல் கண்டங்கள் அடிப்படையில் அல்லது பிரதேச அடிப்படையில். பிறகு அந்த எதிர்ப்புக்கூறல் நாங்கள் நினைக்கிறோம், பிரதேச அடிப்படையிலான எதிர்ப்புக்கூறல், கழிவு வகை அடிப்படையிலான எதிர்ப்புக்கூறல், பிறகு விளைவுகளை. அப்ப மற்றது உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொருத்தையும் நான் உள்ளடக்கித்தான் இந்த உலகளாவிய நிலையை பற்றி நாங்கள் விடையெழுதும் போது நாங்கள் கருத்துல கொள்வோம். சரிதான், இப்ப திண்மக்கழிவுகளோட உலகளாவிய உலகளாவிய நிலை என்று சொல்லி எங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். பொதுவாக திண்மக்கழிவு சொன்னா என்னன்ற விடயம், அது தொடர்பான ஒரு இதோட கொடுக்கணும். திண்மக்கழிவுகள் எது என்ன, அப்ப திண்மக்கழிவுகள் இரண்டைக்கு நினைப்பை ஏற்படுறது பொதுவாக கொடுத்துருக்கோம். பிறகு நாங்கள் உலகளாவிய ரீதியில வந்து எப்படி இருக்குன்ற விஷயத்தை நான் கொடுப்போம். பிறகு பிரதேச அடிப்படையில் எப்படி இருக்கு, பிறகு வந்து நாங்கள் ஒரு எதிர்ப்பு ஒரு ப்ரடிக்ஷன் ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டி வருது. இப்போ அந்த யூனிட்டி ஹேண்ட் அவுட் நாங்கள் பார்க்க முடிச்சிருக்கோம். பொதுவாக சொல்லப்படுதுன்னா 2016 ஆம் ஆண்டில் வந்து நகரங்களில் 2 சைபர் பில்லியன் திண்மக்கழிவு உருவாக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நபருக்கு 1 நாளைக்கு 7 கிராமா உலக அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோகிராம் என்றால் கிட்டத்தட்ட 1 கிலோகிராம் வந்து 1 நாளைக்கு ஒரு ஆள் கழிவு திண்மக்கழிவு உள்ள வேஸ்ட் ஆகுது உருவாக்குறான்னு சொல்லப்படுது. நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க வீட்டு தூரத்துக்கு போய் வீட்டுல சாமான் வாங்கி வரக்கூடாது, எத்தனையோ ஷாப்பிங் பேக்கை கொண்டு வாரு, ஷாப்பிங் ஒரு பக்கம் மரக்கறி இறைச்சி மீன் அப்படின்னு வரக்கூட அதுல இருந்து வார கழிவு அப்படின்னு கிட்டத்தட்ட 1 நபருக்கு 1 கிலோகிராம் ஒரு அடிப்படையில வருது. அப்ப இந்த திண்மக்கழிவுகளுடைய உற்பத்தியை பொறுத்தவரை மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், வாழ்க்கை தரம் உயர்தல் போன்ற விடயங்கள் அடிப்படையில இன்னும் இது அதிகரித்து கொண்டு போகும் சொல்லப்படுது. அதே நேரம் இந்த குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள்ல வந்து இந்த கழிவுகள் வந்து தவறான முறையில வந்து நிர்வகிக்கப்படுறதாகவும் வெளியில கொட்டப்பட்டு அடிக்கப்படுறதும் சொல்லப்படும். என்றால் டெக்னாலஜி என்றது இல்லை. இப்ப நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருந்தேன், என்னன்னு சொன்னால் இந்த ஆப்பிரிக்க கண்டத்து பகுதியில் அங்க அங்க இருக்கிற ஒரு நீர்நிலை ஒன்று திண்மக்கழிவுகளால என்ன சொல்றது பயன்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கு, பயன்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கு. நான் உங்களுக்கு அதை காட்டுறது, நான் உங்களுக்கு சில விடையே இல்லை கடும காட்டுறேன். சரிதானே, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த கழிவுகளை பொறுத்தவரை நான் மதிலகுவாக ஒரு அட்டவணைப்படுத்தி வச்சிருக்கேன். வீகியன் அடிப்படையில் ஆண்டு அதனால டோட்டலா வந்து அப்படி இருக்க போன்ற விஷயத்த அதுதான் சரி. ரீஜியன் அடிப்படையில் பிரதேச அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 2016 அதனுடைய டோட்டல் வீதம், இது ரெண்டு விஷயம் ஒன்று தான் மட்டத்தில் இருக்கு, இது 2050 ஆம் ஆண்டுல அதனுடைய வீதம். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த கழிவு எங்களுக்கு இந்த அளவுகள் தேவைப்படுறத விட வீதம் தான் தேவை. ஒட்டுமொத்தமாக நாங்கள் 100 வீதம் அந்த கழிவுகள் கொண்டவர்கள், அந்த 100 வீதம் கழிவுகள்ல வந்து எங்களுக்கு ஆகக்கூடிய கழிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா 23, 19, 11 கிழக்காசியா, ஐரோப்பா, தென்னாசியா போன்ற பகுதிகள் தான் ஒரு கூடிய அளவு வந்து வாசிக்கிறது. அதிலே கிழக்காசியாதான் வந்து கூடுதலான திண்மக்கழிவுகளை உருவாக்குற பகுதிகளாக இருக்கு. அதேபோல் 2050 ஆம் ஆண்டை பார்க்கும்போதும் அந்த இதுல நிலையிலிருந்து குறிப்பாக கிழக்காசியா அவ்வளவு குறைஞ்சிருக்கு, குறையும் தென்னாசியா வந்து அதிகரிக்கும் சொல்லப்படுது. தென்னாசியாவில் அதிகரிக்கும், இங்க அங்க குறையுது இங்க கூடுது சொல்லப்போல. இதுல நாங்க பார்க்க வேண்டாம், கிட்டத்தட்ட பாப்புலேஷனையும் பார்த்தோம்னா ஜனத்தொகையை பொறுத்த வரைக்கும்
எங்களுக்கு கிழக்காசியாவது கனத்தொகை வந்து குறைஞ்சு கொண்டு வருகிறது, அல்லது ஓரளவுக்கு அதனுடைய வளர்ச்சி வீதம் குறையுது. ஆனால் தென்னாசியாவை பொறுத்தவரையும் வளர்ச்சி வீதம் அதிகரித்து காணப்படுது. அந்த தொடர்புடைமை, அந்த கோரிலேஷன் பந்தங்களுக்கு பார்க்கும்போது இதுக்கும் அதுக்கும் இடையிலான கோரிலேஷன் தொடர்ச்சி தொடர்பு பந்தங்களுக்கு இந்த இதுல வந்து சம்பந்தப்படுறதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவிலே பாருங்க, 9 இருந்தது 15 இருந்தது 15. நாங்கள் மட்டும் கட்டி பக்கத்துல போட்ட வேண்டாம், கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் விளங்கும். ஏதானே பதினேழு சொல்லி பதினாறு கழிவுகள் அளவுகள் பொதுவாக கூடிக்கொண்டிருக்குது. பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கிறது நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதில் வந்து மெட்ரிக் டோன் கழிவுகள் அளவு வந்து மெட்ரிக் டோன், கழிவுகள் அளவு வந்து எங்களுக்கு மெட்ரிக் டோன் நினைக்கிறேன். மில்லியன் டோன்னா மில்லியன் டோன் கழிவுகள் இதுல வந்து உங்களுக்கு 100 வீதத்துக்கு பார்க்கணும் வீதம் பெர்சன்டேஜ். பார்த்தமண்டால் 14, பார்த்தமண்டால் 19, 12, 11, 15, 10, 14, 2, 16, 1, 10, 14, 16, 17, 22, 22, 8 மட்டும் தட்டி விடுவோம். சரிதானே வானப்புறமா கம்பேரேஷனுக்காக நான் இதை போட்டு விட்டுருக்கேன். கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்காக நான் இதை போட்டு விட்டுருக்கிறேன். சரிதானே அப்ப இதுல பார்த்தே நடிச்சு நான் தெரியும் உங்களுக்கு. 2016 வந்து 23 இருந்தது ஈஸ்ட் ஆசியா, இது ரெண்டையும் நான் இங்க பாருங்க.
2016 ஆண்டுல உங்களுக்கு இருந்தது, 2021 ஆண்டு இருக்கிறது, ரெண்டையும் காட்டுறது இல்லை. 23 இருந்து 21 குறைஞ்சிருக்குது, 19 இருந்து 16 ஆகி ஐரோப்பாவும் குறைஞ்சிருக்குது. அதே போல அதே போல நாங்க பார்த்தோம் என்றால், இந்த தென்னாசியா வந்து 17 இருந்து 19 கூடியிருக்கு. தென்னாசியாவை பொறுத்த வரைக்கும் கூடியிருக்கு. இதுல குறைஞ்சிருக்குது, இதுலயும் குறைஞ்சிருக்குது, இதுல கூடியிருக்குது, இதுல குறைஞ்சிருக்குது, இதுல கிட்டத்தட்ட ஈக்குவல், இதுல வந்து கூடியிருக்குது, இதுலயும் கொஞ்சம் கூடியிருக்குது. இப்போ கூடியிருக்கிற பகுதிகளை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷனும் வந்தால் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து கூடியிருக்கு. இப்போ தென்னாசியாவை பொறுத்தவரைக்கும் பாப்புலேஷன் கூடியிருக்கு. ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் பாப்புலேஷன் கூடியிருக்கு. மிடில் ஈஸ்ட்லேயும் வந்து பாப்புலேஷன் கூடியிருக்கு. அப்போ இந்த ஜனத்தொகை எவ்வளவு கூடுதோ அதன் அடிப்படையில் இந்த கழிவுகளும் கூடுறது நாங்கள் ஓரளவுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒன்று. ரெண்டாவது கூடையும் அந்த குறிப்பிட்ட நாடுகள், அந்த குடிக்கிற நாடுகளை பொறுத்தவரைக்கும், குடிக்கிற பிராந்தியங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வளர்முக நாடுகளை கூடுதலாக கொண்டு நாடா இருக்கு. இப்போ தென்னாசியாவாக இருந்ததுன்னா தென்னாசியாவும் அதே மாதிரி, அதே போல ஆப்பிரிக்காவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட. இதுல வந்து உங்களுக்கு இந்த வளர்ந்த நாடுகளை கொண்டிருக்கு லத்தீன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்குது கிட்டத்தட்ட. அளவுல கூடி இருக்குது, ஆனா பெர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒப்பிடக்குள்ள வந்து அதே பெர்சன்டேஜ் தான் உலகளாவிய நிலை. அப்ப உங்களுக்கு இந்த பின்மக்களின் உலகளாவிய நிலை என்று வரக்குள்ள நாங்க என்ன சொல்ல மாட்டோம், உண்டு ஆண்டு அடிப்படையில் நாங்க பார்க்கணும்னா 2016 ஆண்டு வந்து எந்தெந்த பிரதேசங்கள் வந்து எத்தனை சதவீதமாக இருக்கின்ற விஷயத்த நாங்க சொல்லுவோம். மில்லியன் தொன் அளவை சொல்றதை விட மொத்தமாக நாங்க சதவீதத்தை சொல்லுவோம். அதே போல 2050 ஆண்டுல எது கூறப்படுறபடியும் சொல்லணும். இந்த 2016க்கும் 50க்கும் இடையிலான அந்த வேறுபாடு வேரியேஷன் எப்படி இருக்குன்ற விடயத்தை நாங்க இதுல சொல்லணும். சரிதானே? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கழிவுகள் வந்து எப்படிப்பட்ட கழிவு, உலகளாவிய ரீதியில வந்து இந்த கழிவுகள் வந்து எந்தெந்த கழிவுகள் கூட இருக்குது, எந்தெந்த கழிவுகள் குறை இருக்குன்ற விடயத்தை நாங்க குறிப்பிட்டு விளக்கணும். ஆண்டு அடிப்படையிலான, ஆண்டு பிராந்தியம் அடிப்படையிலான ஒரு விளக்கம். அடுத்தது எந்தெந்த கழிவுகள் எங்க கூட இருக்குன்ற விஷயம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த 44 வீதமான கழிவுகள் தான் ஆகக்கூட இருக்குது. அது உணவோட சம்பந்தப்பட்ட, உணவு மற்றும் தாவரங்கள் இதோட சம்பந்தப்பட்ட, பயிர்களோட சம்பந்தப்பட்ட கழிவுகள், உணவு கழிவுகள் கிட்டத்தட்ட கூடுதலாக இருக்குது. 44 வீதம் உணவு கழிவுகள் ஆயிருக்கு. அடுத்த நீங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கழிவுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 வீதமான பிளாஸ்டிக் கழிவுகள் எங்களுக்கு இருக்குது. அடுத்தது பேப்பர் மற்றும் கார்போர்ட், அதாவது பேப்பர் அதுகள் வந்து எங்களுக்கு வந்து 17 வீதமாக இருக்குது. அடுத்தது ரப்பர் மற்றும் லெதர், குளோவில் எல்லாம் இருக்கிறபடியே அதை நான் சொல்றேன். ரப்பர் மற்றும் லெதர் வந்து எங்களுக்கு 2 வீதமா இருக்கு. இப்ப இந்த லைட்டா ப்ளூ வரிக்கிற 44 அதான் உணவு கழிவு. இதுல வந்து எங்களுக்கு கழிவுன்னு சொல்லி நாங்கள் இதில் குறிப்பிடலாம். இது வந்து எங்களுக்கு உணவு கழிவு 44 வீதம். அட்டவணை ஒன்று நாங்கள் போட்டோம்னா உணவு கழிவுகள் வந்து ஒட்டுமொத்தமாக 44 வீதம். இதற்கு அடுத்த நிலையில வந்து நாங்கள் பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு பேப்பர் காகிதம், உணவு துறக்கக்கூடிய காகிதத்திலிருந்து எல்லாம் காகிதம் கழிவுகள் வந்து எங்களுக்கு 17 வீதமாகும். இதற்கு அடுத்த 14 வீதம் இணைய கழிவுகள், அதை விட 12ன்றது நாங்கள் பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் 12 வீதமாகவும், அதே போன்று இது ஏனைய கழிவுகள் 14 வீதம் ஏனைய கழிவுகள் இருக்கட்டும். அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் வந்து இந்த உலோக கழிவுகள், அடுத்தது மற்றது கிளாஸ் கண்ணாடி கழிவுகள், கண்ணாடி கழிவுகள். அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா மரக்கழிவுகள், தாவரங்கள் மரக்கழிவுகள் இருக்கும். அடுத்தது இறுதியாக வந்து ரப்பர் மற்றும் லெதர் கழிவுகள் சொல்லப்படும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று விளங்கி கொள்ளலாம், உணவு கழிவுகள் தான் வந்து கூடுதலாக கிட்டத்தட்ட அரைவாசி உலகளாவிய ரீதியில உணவு கழிவுகள் அரைவாசி ஆகிக்கும். வீட்டிலிருந்து வெளியில வாங்க பொருட்கள் அந்த கூட்டை வந்து நீங்க ஒரு ஸ்கூல்ல இருக்கிறீங்க பாடத்தை கூட வகுப்பறையில வந்து
மேக்சிமம் வந்த விவகாரங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டினுடைய எச்சங்கள் அறிவு. வீடா இருந்தா வீட்டுல வந்து மரக்கறிய எச்சங்களா இருக்கு. அது தவிர மெட்டீரியல்கள் பேப்பர் பிளாஸ்டிக்கள் வரைக்கும் அதனுடைய நிறை அடிப்படையில பார்க்கும்போது சரிதானே உடனே கூடி கொண்டு வருது. 12 வீதம் பிளாஸ்டிக்கள் நம்மளால் அது உண்மையாக பெரிய ஒரு கழிவுகள். ஆனால் இந்த ஏனைய கழிவுகளுக்குள்ள பார்த்தா பேப்பர் மற்ற இதுகளை வந்து கொஞ்சம் குறையிருக்கிறதுகளை நாங்கள் பார்க்க முடியும். 17 வீதமானது பேப்பர் வைக்கும் அது மட்டும் கட்டத்தில் இருக்குது. 17 வீதம் இரண்டாம் தேதி. இதுக்கு அடுத்தா நாங்கள் கண்ணாடி மற்றது இந்த மரம் அதே போல உலோக கழிவுகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது காரணம் என்ன, அவை வந்து மீள் பயன்பாட்டுக்கு கூடுதலாக பயன்படுத்தப்படுறபடியா காரணமாகவும் இருக்கலாம். சரிதானே. இப்ப பிராந்திய அடிப்படையில ஆண்டு அடிப்படையில நாங்கள் கழிவுகள் நிலையை சொல்றோம். பிறகு எந்த கழிவுகள் இருந்து அந்த கழிவுகள் கூட இருக்கிறது சொல்லும். சரிதானே. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னா பிராந்திய அடிப்படையில் எந்த வகையில நாங்கள் இந்த கழிவுகள் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம் தான் இது. கூடுதலாக முன்னிலையில் இருக்கின்ற பகுதிகளாக இப்போதைக்கு கிழக்காசியா பகுதி நினைக்கிறேன் பாக்குறாங்க முன்னணி இருக்குது. ஐரோப்பா 2வது, 3வது தென்னாசியா, 4வது வட அமெரிக்கா. நான் சொல்லியிருந்தேன் இது எப்படி இருக்கு முடிச்சு. அதே நேரம் இந்த ப்ரொடக்ஷனை பார்க்கறதுனா தெரியும் உங்களுக்கு தக்காளி இந்த படத்துல நீங்க பாருங்க தெரியும் ஒப்பிட்டு செல்லப்படுது. கிழக்காசியா பொறுத்தவரை இந்த கழிவுகள் வந்து கூடுது. பொதுவாக கழிவுகள் அளவு வந்து கூடுது. 468 இருக்குது, 714 மாறுது 2050 ஆண்டு. அதே போல தென்னாசியா பொறுத்த வரைக்கும் 334 672 மடங்காக மாறும். தென்னாசியா கழிவு 2 மடங்கு. ஆப்பிரிக்கா மற்றும் உப ஆப்பிரிக்கா பிரதேசம் உப சகாரா பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 174 அடிக்கிறது, 516 மாறும். 2 மடங்கு. ரெண்டு என்ன உங்களுக்கு 3 மடங்காக மாறும். ஆப்பிரிக்கா ரொம்ப டேஞ்சரான ஒரு லேக் கொண்டு போகுது. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிரதேசம் உங்களுக்கு ரீஜியனல் ஜியோகிராபி என்றதிலே நீங்க பார்த்துட்டு அந்த பிரேம் கழிப்பில் பார்த்துட்டா 129 இருக்கிறது, 285 இது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகுது. அப்படி ஐரோப்பா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் கூடுது. அதே போல வட அமெரிக்காவும் உங்களுக்கு சின்ன அளவு தான் கூடுது. லத்தீன் அமெரிக்காவும் வந்து சின்ன அளவு தான். இதில் டபுள் ஆகுறது பார்த்தா இந்த ஆப்பிரிக்கா பகுதி டபுள் ட்ரிபிள் ஆகுறது ஆயிருக்கு. அதே மாதிரி கிழக்காசியா பகுதி டபுள் ஆகும். அப்போ போய் வந்து கழிவுகளை வந்து கூட வெளியேற்றுகின்ற பிராந்தியங்களாக காணப்படுது. அந்த நாட்டினுடைய பாப்புலேஷனும் ஒரு காரணம். சரிதானே. அப்ப இதை வச்சு கொண்டுதான் நீங்க இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்ற விஷயத்தை நாங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நான் சொல்ல போறோம். 2050 ஆண்டுகள்ல வந்து கூடுதலான கழிவுகளை வெளியேற்றுகின்ற பிராந்தியங்களாக இருக்க போகுது உங்களுக்கு தென்னாசியா பகுதி. டோட்டல் கழிவுகள்ல வந்து கூடிய வீதத்தை வந்து கொண்டு அறிக்கை கொண்டதாக இருக்க போகுது தென்னாசியா கிழக்காசியா மற்ற உபசக பொதுவாக ஆவிக்கப்படுது. அவை வந்து கூடுதலாக முன்னிலை வைக்கக்கூடிய பகுதிகளாக இருக்க போகுது. ஏனெனில் இந்த கழிவுகளை குறைக்கிறதுல முன்னணி வைக்கின்ற பகுதிகளாக வட அமெரிக்கா ஐரோப்பா பகுதிகள் காணப்படும் என்பதை நாங்கள் குறிப்பிடணும். இந்த கழிவுகளால் என்ன வரும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு புத்தளம் மாவட்டத்தில் நினைக்கிறேன் கழிவுகள் கொட்டுறதுக்குரிய அப்ப இந்த கழிவுகள் கொட்டப்படுறதுக்குரிய இடத்தாலும் மிகை பிரச்சனை உழவாது. உங்களுக்கு தெரியும் இந்த சிங்கம் 2 ஓ 1 படத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு வரப்படுற கழிவுகள் இந்தியாவில் கொட்டப்படுறது கொண்டு வருவாங்க. ஏன்னா கழிவை முகாமைத்துவம் செய்து பெரிய ஒரு பிரச்சனை. உங்களோட வீட்டுகளையும் கூட தான் கழிவு வந்து நினைவு ஷப்பிங் வயிற்றுல கட்டி கொண்டு வெளியில வைக்கணும். பிரதேசம் எடுத்து போனாங்க. பிரதேசமே ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருந்தோம். இந்த கழிவு அளவு கூடித்து அந்த சூழல்கள் நிலைக்கு நிலையை விட கழிவு அளவுக்கும் கூடி இப்ப அந்த நாட்டுக்குள்ள போட்டாலும் உனக்க கூடியதா. இப்ப மண்டலத்துல கூட அளவே அது பிரச்சனை வந்தது. இந்த மருத்துவ கழிவுகள் மருத்துவம் மெடிசின் வேஸ்டேஜ் இருக்குது ஊசி போடுறது மெட்டமெட்டதுகள் அந்த இதுகள் அதுகளை கொட்டுறதுக்கு கண்டு சொல்லி ஒரு இடத்தை தெரிவு செய்யப்படக்குள்ள அது பெரிய பிரச்சனை இஷ்யூவாக அது ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படி எல்லாம் போகப்பட்டிருக்கு செய்திகளை பார்த்துருக்கு. இது மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அல்லது சுகாதாரத்தை சேர்ந்தவர்கள் யாராக தெரியும் கூட என்ன வந்து ஆபத்தான கழிவு அந்த மருத்துவ கழிவு இன்ஜெக்ஷன் அப்படிப்பட்ட கழிவுகள் வந்து அது முக்கியமான ஆபத்தான கழிவு. அப்போ அப்படியான விடயங்களை வந்து கழிவுகள் கூடப்படும். அப்படியான விடயங்கள் கழிவுகளை கூடக்கூடிய அந்த மெடிக்கல் வேஸ்டேஜ் வந்து சேரக்கூடும். அது மிகவும் பெரியதொரு அச்சுறுத்தலானதாகவும் சில முரண்பாடுகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்த கழிவுகளினுடைய இன்றைய நிலை காணப்படும். இன்னைக்கு ஒரு போய் போன்ற கழிவை வந்து இங்கே கொட்டுறது நிறைய பிரச்சனை. வெளியில வச்சு என்ன பிரதேசம் கரவலுங்க வச்சா தான்
வரலாறு எல்லாம் செய்யலாம். அதோட இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டு வருது. உங்களுடைய பாடத்திட்டத்துக்குள்ள வந்து விலகப்படத்துக்கு காரணம் வந்து அதை பற்றி நீங்க தெளிவடைய முடியும். மேபி இந்த ஒரு கன்செப்ட் வந்த வழியா தான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல வந்து என்னை நாங்க ஒரு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் கேன்டீன் இருக்க விட்டா கேன்டீன்ல வந்து நினைக்க வாங்கண்டா உட்கக்கூடிய பொருட்கள் சொல்லி இந்த சோறு கறி எதுகளை வந்து கொட்டுறதுக்கு ஒரு வாளி, அதே போல இந்த லஞ்சி அதுகளை கொட்டுறதுக்கு ஒரு வாளி, கடலாசி கண்ணாடி இதுகளை கொட்டுறதுக்கு இன்னொரு வாளி. இப்படி தரம் பிரிக்கப்பட்டு கழிவுகள் சேகரிக்கப்படுறதுக்கு காரணமே இந்த கழிவுகளால் வர பிரச்சனை. ஏன்னா இந்த சோறு அப்படிப்பட்ட விஷயம் என்ன வாங்கண்டா கொண்டு போய் என்ன இந்த கோழிகள் அப்படிப்பட்ட கோழி தொழிற்சாலைகள் கொடுத்துருவாங்க. அப்போ அது அவங்களுக்கு வேறொரு தொழிலுக்குரிய மூலப்பொருளாக அல்லது அதுக்குரிய ஒரு துணை மூலப்பொருளாக அல்லது அதுக்கு அதற்கு சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு உள்ளீடாக அது காணப்படும், உள்ளீடாக காணப்படும். அங்கே எங்களுக்கு அந்த கழிவு சூழலில் புட்டப்புறத்துக்கு இடந்துவப்படாத அது செய்ய வேண்டாம். அதான் கூட வரும் ஒரு ஸ்கூல்ல நீங்க கேண்டீனை பார்த்துக்கிறதா தெரியும் சாப்பிட முடியா அதனுடைய நிறைய வெயிட் தூக்கி பார்த்துட்டா அந்த சோறு கறி படையோ இது ஒரு அதோட சம்மந்தப்பட்ட கழிவுகிற அளவு வந்து அதில் கூட இருக்கும். அதே நேரம் பேப்பர் பாலித்தீன் வந்து குறைந்தான் இருக்கும், ஆபத்தானது ஆனால் குறை இருக்கும் வர அளவு. அந்த சோறுகளை என்ன செய்வாங்க அடுத்து கொண்டு போய் நாய்க்கு கொட்டு வாங்க, நாய்க்கு என்ன பாத்துக்கு கொட்டு வாங்க, சில கடைகளில் சோறுகளை கொண்டு போய் நாய்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி இந்த கழிவுகளை என்ன செய்யறாங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து பெரியதொரு அச்சுறுத்தலை எதிர்காலத்தில் இந்த கழிவுன்றது அதிகரித்து கொண்டு போகிற கழிவுன்றது இந்த நாடுகள் ஏற்றும் கிழக்கு ஆசியா சீனா ஜப்பான் தாய்வான் போன்ற நாடுகளோட கேட்பது. இப்போ அந்த நாடுகளில் வந்து பணத்தொகை கூட இருக்கு. அடுத்தது வந்து பெற்றிகள் நிறைய இருக்கு, வளங்கள் நிறைய இருக்கு. இப்போ இந்த கழிவுகள் அந்த நாடுகளில் கொண்டாமல் வேறு ஏதாவது நாடுகளில் கொண்டிருக்கு திணிக்க பார்ப்போம். என்ன காரணம்னா இந்த நாடுகளை பொறுத்த வல்லரசு நாடுகள் பெரிய நாடு பொருளாதார வல்லரசுகள், அடுத்தது இராணுவத்துறையில் நாடுகள் அவை என்ன செய்ய மாட்டா தன்னுடைய ஆதிக்கத்தை கிளைக்கிற நாடுகள் கொண்ட பார்க்கும். இப்ப என்ன காரணம் உண்மையாகவே இந்த நாடுகளை செய்யணும் பல காரணம் வந்து வளங்களத்தில் இருக்கிறது. இந்த சீனா போன்ற நாடுகள் வந்து இன்றைக்கு ஏன் இலங்கையில மாலத்தீவில இதில் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு காரணம் என்னென்றால் பல நாடுகள் சின்னச்சாடுகள் தன்னை உற்பத்தியை விற்கிறது, அதாவது லாப நோக்கம் ஏதோ ஒரு வகையில் லாப நோக்கம் தன்னை உற்பத்தியை விற்கிறது, வளங்களத்தில் இருக்கிறது அந்த நாட்டை தங்களை கழிவுகளை கொட்டுறதுன்ற அடிப்படையில் அதனுடைய மூமெண்ட் வந்து நகர்ந்து கொண்டு போகும். இன்றைக்கு இலங்கை கழிவுகள் கூட பல ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் இதில் வந்து சேருது, கூடுதலாக வந்து சேருது இத்தனை கழிவு. அதுவும் பெரிய ஒரு பிரச்சனையாக எதிர்காலத்தில் மாறிக்கொண்டு வைக்கும். இந்த அடிப்படையில் இதை நீங்கள் இந்த கேள்வியை இந்த மாதிரி அனுபவம் சரிதானே. அப்போ எப்படி அனுபவம் தற்போதைய நிலையில கழிவுகள் அளவு என்ன வகைகள் என்னென்ன கழிவுகள் இருக்குது என்னென்ன வகை இது இந்த வட்டவரை படிப்படையை சொல்லி பொதுவாக. அதே போல பிரதேச அடிப்படையில் கழிவுகளோட தன்மை என்ன மாதிரி இந்த அடிப்படையில் கழிவுகளோட தன்மை என்ன மாதிரி. அப்போ இது எதிர்கூற சொல்லு எதிர்காலத்தில் இந்த கழிவுகள் எப்படி எவ்வளவுக்கு மாறும், 2016 ஆம் ஆண்டு எப்படி இருந்து எப்படி மாறும். இதில் கூட டோட்டலுக்குள்ள வந்து எங்களுக்கு கிழக்காசியாவும் தென்னாசியாவும் வேறு, அதுக்கடுத்து மெத்தமெற்ற நாடுகள் வேறு. இப்போ இதை நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ இந்த கழிவுகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பெரிய முரண்பாடுகள் நாடுகளை கைப்பற்றும் முதல்ல வந்து வளங்களத்தில் இருப்பதற்கு வளங்களை சுரண்டதுக்கு தான் மேலே சேர்ந்தவர்களால் இந்த நாடுகள் வந்து கைப்பற்றப்படுகின்றோம். எதிர்காலம் கழிவுகளை கொண்டதுக்காக இந்த நாடுகள் கைப்பற்ற ஒரு போக்கு காணப்படலாம். சரிதானே. இலங்கையில் கூட 2000 அந்த கொரோனா காலத்துக்குள்ள வந்து வேறு நாடுகள்ல வந்து கழிவுகள் கொட்டப்பட்டது. இலங்கையினுடைய முன்னர் காணப்பட்ட அந்த ஊழல் மிகுந்த அரசாங்கம் இந்த மாதிரி கழிவுகளை கொட்டுறதுக்கு இருந்து எங்களோட நாட்டு இடம் கொடுக்கறதுக்காக அந்த அரசாங்கத்தோட தொடர்புடைய சில அரசியல்வாதிகள் அந்த காற்றை பெற்றுக் கொண்டு இலங்கை ஏற்பட்ட இரண்டு அவர்களுக்கு இந்த பகுதிகள் முக்கியம் இல்லை அவர்கள் நாட்டை நேசிக்கின்றதை விட தங்களை வீட்டை நேசிக்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரியான போக்குகளும் கூட ஏற்படும், பல்வேறு மட்ட பிரச்சனை ஏற்படும். மெடிக்கல் வேஸ்டேஜ்ன்றது ஒரு ஆபத்தான கழிவு, மெடிக்கல் கழிவு மருத்துவ கழிவுகள் சொல்லணும் தெரியும். சேகரி பண்ணி ஏமாக்கிற உடல் பாகம் கிரகங்கள் எல்லாம் மருந்துகள் எல்லாம் வேறு நமக்கு ஆபத்தானது இது பல்வேறுபட்ட விளைவுகளை கொண்டு வரும் போன்ற விளைவுகளை சொல்லி நாங்கள் சரிதானே. இந்த இன்றைய தினம் நாங்கள் இந்த உலகளாவிய ரீதியில
திண்மக்கரை போன்ற நிலை தொடர்பாக பார்த்துருக்கோம். ஒரு கேள்வி இருக்கிறாங்க, நீங்க அதை எப்படி எடுத்து கொள்ள முடியாது பார்க்க நீங்க கவலைப்படல கேள்வி. முகாமைத்துவம் செய்யக்கூடிய முறைகளை வந்து நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியோ?